27 தமிழ் பொறுப்பும் பொது நலனும் தமிழிசை கீர்த்தனைகள் மூலம் 17-18 நூற்றாண்டுகளில் தமிழ் வரத்த சீர்காழி தமிழிசை மூவர் இசை விழாவை ஆணி மூலத்தன்று நடத்த கலைஞர்கள் மற்றும் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 17-18 நூற்றாண்டுகளில் பிறந்த இசை கலைஞர்களான மாரிமுத்து பிள்ளை, முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர் உள்ளிட்டவர்களுக்கு சீர்காழியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களது பெருமையை விளக்கும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சீர்காழியில் தமிழிசை மூவர் இசை விழா நடத்தப்படுகிறது. இந்த விழா கடந்த 2 வருடங்களாக 2 நாட்கள் மட்டுமே நடத்தப்படுகிறது. இந்த விழா வந்து இப்போ ஒன்று ஒரு நல்ல விழாவா இல்லை, இசைக்கலைஞர்கள் விழாவே இல்லை, இசைக்கான விழாவே கிடையாது, ஒரு அரசியல் விழாவை நடத்திட்டு அப்படின்ட்டு போயிட்டேன். கேட்டால் ஃபண்ட் இல்லை, ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபண்ட் ஒதுக்கல அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில் தமிழ் இசையை உலக அளவில் வளர்த்த இந்த 3 பேரின் புகழ் குறித்து உலக அளவில் கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் ஆணி மூலம் நட்சத்திரத்தில் 3 நாட்கள் இவ்விழா நடைபெற வேண்டும் எனவும் கலைஞர்கள் மற்றும் சீர்காழி பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. முத்துத்தாண்டவரை பிறந்த தினமான ஆணி மூலத்தில் ஆண்டுதோறும் அந்த நட்சத்திரத்தில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருவையாறு திருவாரூர் நடக்க மூவர் விழா போல் இன்றும் சீரும் சிறப்புமாக நடத்திய தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும். இது தொடர்பாக தஞ்சை கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குனர் குணசேகரனிடம் கேட்டபோது, வரும் ஆண்டுகளில் முத்துதாண்டவரின் நினைவு நாளான ஆணி மூலம் நட்சத்திரமான 3 நாட்களுக்கு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். பிரசன்னா, சீர்காழி, நியூஸ் 7 தமிழ்.